பாதை கிளம்பு பலை செய்வாடு வந்தன விழிப்ப தேவையரும் திரும்பாறு கோரும் ஏழமுகம் விளங்கு சங்குருவம் அஞ்சிகரமும் அங்குசபாகமும் செஞ்சில் குடிகொண்ட நீலமேனி தேவதி மன்னோ நீ போயிட்டு வா பிள்ளையார் சாப்பிடுறத பாக்கணும்பா பிள்ளையார் சாப்பிடுறத யாரும் பார்க்க முடியாதுரா நீ மட்டும் பார்க்கலாமா நைவேத்தியம் பண்றத பார்த்தா தப்பு இல்ல நீ போ பாடசாலை நேரமாச்சு நான் போயிட்டு வரேன்பா மூன்று கண்ணும் முதச்சூடம் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் இரண்ட புப்புரு நூல் தெழி மாறுவோம் சொற்பதம் கடந்த போச்சுடா ஐயோ இப்பதான் அர்ச்சகர் திரையே போட ஆரம்பிச்சிருக்கார் இவர் எப்ப மந்திரம் சொல்லி எப்ப நைவேத்தியம் காமிச்சு அத கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாரோ ஏண்டா இப்படி பறக்குற இவன் பிறந்து தவள ஆரம்பிச்ச உடனே இவங்க அம்மா இவனை உடனே போட்டு போயிட்டாங்க இவன் புள்ளையார் சொன்னதை கொளுக்கட்டையை தின்ன இப்படி கொளித்து போயிட்டான் சும்மா இருடா பயமுறிக்காத ஏண்டா நீயும் இதே பிரசாதம் தானே சாப்பிடுற அப்புறையா இன்னும் நீ மட்டும் முருங்க பிஞ்சாவே இருக்கிற பறத்து நிழல்ல இருக்கிற பயிர் பலராத மாதிரி இவன் பக்கத்துல நின்னே நான் இப்படி ஆயிட்டேன் நான் சாப்பிடும் போதே இவன் ஒரு பார்வை பாப்பான் அப்பவே சத்து பூரா அங்க சக்க இங்க சும்மாரியா பொக்க கவலைப்படாத நாம இந்த பிரசாதத்தை நம்பித்தா வாழறோம்னு அர்ச்சகருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு எப்ப தெரிஞ்சு அவர் எப்ப கொண்டு வந்து கொடுத்து அதை எப்ப நம்ம தின்னு அதை எப்ப நம்ம சத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாது எல்லாரையும் காப்பாத்தணும் இல்லையாரப்பா எங்க இந்த ஊருக்கு நாரையூர்னு எங்க பேர் வந்துச்சு கொஞ்சம் பேசாம இரு வாங்க தீபாராதனை எடுத்துங்க அவ பிரசாதம் தான் எடுத்துப்பா தீபாராதனை நீங்க எடுத்துங்க எங்க இந்த பிள்ளையார் எங்க பொல்லா பிள்ளையார்ன்னு சொல்றாங்க இப்போ நீ என்ன பொல்லாதவன் ஆக்க போற இருங்க 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 முதல்ல நீங்க சொல்லுங்க சாமி இந்த ஊருக்கு திருநாரையூர்னு எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் அதாவது பச்சை நாரை இருக்க அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரனை வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுத்து பாத்தீங்களா தலபுராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது இன்னொன்னு கேட்டேல இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையார்னு பெயர் வந்ததுன்னு பொல்லுதல் என்றால் செதுக்குதல் உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததுனால் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் வந்தது பொல்லுதல் இல்லாத பிள்ளையார் பொல்லார் இணையடி நல்லார் தொழுவரே நான் சொல்லல சிவஞான போதும் சொல்லுது செத்த துணுலே சதாசிவம் காட்டி ஏங்க நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெருமை தெரிஞ்சது போதும் போதும் அதுக்காக நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத அவசரப்படாத எல்லாம் நமக்கு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு விஷ்ணு குரு தேவோ குரு தேவோ மகேஸ்வரஹ மகேஸ்வரஹ ஹரி ஓம் குருவே துணை ஹரி ஓம் குருவே துணை உங்களுக்கெல்லாம் நேத்திக்கு திருத்தொண்டர் தொகையில இருந்து நந்தனார் சரித்திரத்தை பத்தி சொன்னேன் வேண்டியன வேண்டியவாறு அருள்வான் காண்கிற அப்பர் வாக்குப்படி நந்தனார் மெய்யுருகி பாடிய போது சுவாமியை மறைச்சிருந்த நந்தி அப்படியே விலகிறத பத்தி கேட்டேன் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது உண்மையான பக்திக்கு ஜாதி பேதமோ உயர்வு தாழ்வோ கிடையாது இன்னைக்கு சில புதர்களை சொல்லி உங்க புத்திசாலித்தனத்தை நான் சோதிக்க போறேன் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல உட்கார்ந்துடணும் அப்பதான் பட்சணம் எல்லாம் சூடா முழுசா கிடைக்கும் அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும் இப்ப முதல்ல உட்கார்ந்தா அடுத்த இலக்கே இல்லாம போயிடும் சரி சரி படைக்கு பிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் சண்டை நடந்தா எல்லாருக்கும் பின்னால போய் ஒளிஞ்சுக்கணும் அப்பதான் ஆபத்தே இருக்காது ரெண்டு பேர் சொன்னது அபத்தம் இது ஒரு விடுகதை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன அப்படிங்கிறது கேள்வி இதுக்கு விட பலது கை குருதேவா இதுக்கு புரியல உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ பந்தியில பலது கை முந்தும் படையினாலே வில்லுக்கு தான் பிரதானம் வில்லு இழுக்கிற நானே வலதுகை எவ்வளவு கவளவு பின்னால இழுக்கிறதோ அவ்வளவு கவளவு வேகமா அம்பு பாயும்
அதனால வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும்னு பெரியவா சொல்லிருக்க. புரியறதா? உட்காரு. மண்டும் மண்டு அந்த பிரம்மாவே வந்தா கூட உன்னை திருத்த முடியாதுரா. இத்தனை வருஷம் சத்தியா சொல்லி கொடுத்தோம், ஏண்டா பிராணரை வாங்குற? இனிமே நான் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். வாடா தம்பியம்மா. வாங்கோ சாஸ்திரியிலே, வாங்கோ வாங்கோ. என்னாச்சு தம்பி? என்ன பண்ணா? ஏதாவது பண்ணாதான் தேவையில்லையே. ஆடு திருந்த மாதிரி திரு திரு முழிக்கிறான். சரியான மண்டூகம். ஐயோ பெரிய பாபாயா, அப்படி எல்லாம் சொல்லாதே. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் குழந்தைய புத்திசாலி ஆக்கணும். இங்க பாருங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டேன். ஒண்ணுத்துக்கு மசிய மாட்டேங்கிறான். கற்பூர புத்தினா உடனே பத்திக்கும், கரி புத்தினா ஊதி ஊதி பத்த வைக்கலாம். ஆனா அது கதலி தண்டா வாழ மட்டையா போயிடுத்து. வழிக்கிண்டே போறது, மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்கிறது. பிஷா ஒண்ணு பண்ணுங்க, மாடுமைக்கு அனுப்புங்க. வேண்டாமா? இருக்கவே இருக்கு கோவில். மணி அடிக்க அனுப்புங்க. அவன் பிறந்த வேலை பிரம்மலிப்பி காத்த முடியாது. அக்ரே.